ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நவம்பர் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதாவது 2748 கிராம உதவியாளர் பணிகளுக்கு ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பித்துட்ருப்பீங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி. இதில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் நேர்காணல் நடத்தி முடித்து பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்று முன்னதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. எனவே குறைந்த நாட்களே இருப்பதால் கிராம உதவியாளர் பதவிகளுக்கு விண்ணப்பித்த தேர்வர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக விண்ணப்பதாரர் திறனறிதல் தேர்வுக்கு அழைக்கப்படுவார். இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா வாசித்தல் எழுதுதல் என 2 நிலைகள் இருக்கும். எந்த ஒரு புத்தகத்திலும் இருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லலாம். இதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஏதேனும் தலைப்பு பற்றி 100 வார்த்தைக்கு மிகாமல் கட்டுரை எழுத செய்யலாம். இதுக்கு வந்து 30 மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் தேர்வு மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெறும் அதிகபட்சம் மொத்த மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். எழுத்து தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வுக்கு பாடத்திட்டங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தமிழகத்தில் வருவாய் நிர்வாக கட்டமைப்புகள் குறித்த பொது விவரங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்டமும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் கீழ் இயங்கி வருகிறது. நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு மாவட்டமும் வருவாய் கோட்ட நிர்வாகம், அதாவது சப்டிவிஷன் லெவல், வருவாய் வட்ட நிர்வாகம், தாலுக் லெவல், குறுவட்டு நிர்வாகம், வருவாய் கிராம நிர்வாகம், ரெவென்யூ வில்லேஜ் என பிரிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இருக்கும் 94 வருவாய் கோட்டங்கள் சார் வட்டாட்சியர் தலைமையிலும், 313 வருவாய் வட்டங்கள் தாசில்தார் தலைமையிலும், 1195 குறுவட்டங்கள் வருவாய் அலுவலர் தலைமையிலும், 10,000க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ தலைமையிலும் இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த கேட்டகரி, சான்ஸ்னைடு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதையே தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு நிர்வாகத்துறை பணியிடங்களின் விவரம் வந்து, வருவாய் நிர்வாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். இந்த கிராம நிர்வாக அலுவலரின் கீழ் கிராம உதவியாளர்கள் அமர்த்தப்படுகின்றனர். 1995 முன்பு வரை கிராம உதவியாளர்கள் தற்காலிக தொகுப்புதிய அடிப்படையில் பணியாற்றி வந்தனர். 1995ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணை எண் 625 கீழ் இவர்கள் முழு நேர பணியாளராக மாற்றியமைக்கப்பட்டனர். ஊதிய உயர்வு, ஓய்வூதியம், கருணை அடிப்படையிலான வேலை உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பு ஊதிய விதியின் கீழ் வழங்கப்படுகிறது. சாரி, கிராம நிர்வாக பணிகள், கிராம கணக்குகளை பராமரிப்பது, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, சொத்து மதிப்பு சான்று ஆகியவை வழங்குவது குறித்து அறிக்கை அனுப்புவது, இயற்கை பேரிடரின் போது மேல் அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்புவது, கொலை தற்கொலை அசாதாரண மரணங்கள் ஆகியவை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுப்பது, முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது குறித்தான பணிகளை கவனிப்பது, பொது சொத்துக்களை பற்றிய பதிவேட்டை பராமரிப்பது, வளர்ச்சி பணிகள் வெற்றிகரமாக நடைபெற சேவை நிறுவனங்களுக்கு தேவையான விவரங்களை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கிராம நிர்வாகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகளை மேற்கொள்ள விஏஓவிற்கு கிராம உதவியாளர்கள் உதவ வேண்டும். எனவே கிராம உதவியாளர் பதவியின் கடமைகளை முதலில் தெரிந்து கொண்டு இது தொடர்பான புத்தகம் கட்டுரைகள் படிக்க தொடங்குங்கள். உங்கள் அருகில் உள்ள கிராம நூலகத்தை பயன்படுத்த தொடங்குங்கள். கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அடுத்த கட்ட லெவல். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே, இப்போ வந்து எதை எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கல. அதை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.